வணக்கம், நான் உங்கள் தலைவர். 11வகுப்பு 12வகுப்புக்கு மிக முக்கியமானாக்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா 11வகுப்பு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். இந்த 11வகுப்பு எக்கனாமிக் கொஸ்டின் வந்து மிக முக்கியமான கொஸ்டின். 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். ஒரே ஒரு வீடியோ தான் இந்த எக்கனாமிக்ஸுக்கு. இந்த ஒரு வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும், எந்தெந்த கொஸ்டினாகவும் இந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் இன்னும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதுலாம், இந்த மாதிரியான முக்கிய தகவல் எல்லாமே உள்ளே இருக்குது. நல்லா ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதினொன்றாம் வகுப்புக்கு தேவையான அரையாண்டு தேர்வுக்கு தேவையான மிக முக்கிய வினாக்கள் 10வகுப்பு 11வகுப்பு 12வகுப்பு அரசு பொறுத்து எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11வகுப்பு எக்கனாமிக்ஸ் +1 பொருளியல் படத்திற்கான அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி யூஸ் ஆகும். இதை வச்சுட்டு நீங்கள் உடனே அடுத்தடுத்த தேர்வுக்கு போயிடலாம். இது கண்டிப்பாக அரையாண்டுக்கு மட்டுமான மிக முக்கிய வினாக்கள். முதல்ல வந்து 2 மார்க் பார்க்குறோம். 2 மார்க் வந்து கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். 10 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுறது 7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கம்பல்சரி கொஸ்டினும் சேர்த்து அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் நான் இதில் எடுத்திருக்கேன். மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். அந்த 30 கொஸ்டினில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 7 கொஸ்டினும் தவறாமல் உங்களை அட்டன் பண்ண முடியும். பண்டங்கள் என்றால் என்ன, அந்த வகையை குறிப்பிடுங்க. சமநோக்கு வளைகுடுகள் மற்றும் தேவை நிகழ்ச்சி என்றால் என்ன, உள்ளார்ந்த செலவு, வெளிப்படையான செலவு என்றால் என்ன, விற்பனை செலவு என்றால் என்ன, பகிர்வு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, PQLI வரையறுக்கவும், தனியார் மயமாக்கம் என்றால் என்ன, பொருளியல் என்றால் என்ன, நுண் பொருளியல் என்றால் என்ன, பயன்பாட்டின் ஏதேனும் 2 வகைகளை பயன்பாட்டு கூறுக, பயன்பாட்டை வரையறு, உழைப்பு வரையறு, உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக, மாறா செலவு என்றால் என்ன. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொஸ்டின் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியது உங்களுடைய ஒரே ஒரு பொண்ணான உங்களுடைய சப்ஸ்கிரைப் மட்டும் எங்களுக்கு தாங்க. வெளியுறவு செலவு வரையறு, விலையை ஏற்பவர் யார், விற்பனை செலவு என்றால் என்ன, உபரி சக்தி விளக்குக, வாரம் வரையறு, புதுப்பிக்க இல்லாத ஆற்றல் வரங்கள் தருக, குறைந்த தள வருமானம் இருக்க காரணங்கள் காரணங்களாக ராவ் குறுவீட்டை பட்டியலிடுக, பசுமை புரட்சியின் பலவீனங்களை பட்டியலிடுக. இதுக்கு முன்னாடி பசுமை புரட்சி சாதனை கேட்டுருந்தாங்க, இப்போ பலவீனம் கேட்டுட்ருக்காங்க. எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன, ஊரக பொருளாதாரம் வரையறு, குடிசை தொழில் வரையறு, ஊரக மின்மயமாக்கல் வரையறு, தமிழ்நாட்டு 4 உணவுப் பயிர்களை குறிப்பிடுக, தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் யாவை, தமிழ்நாட்டின் அனல்மின் நிலையங்கள் யாவை, குறு நிறுவனங்கள் வரையறு, எம்எஸ் வடின் முக்கிய அம்சங்கள் யாவை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 31 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 31 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 31 கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இந்த 31ல் கண்டிப்பாக உங்களுக்கு 7 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 11வகுப்பு எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 மார்க் கொஸ்டின் பார்க்குறோம். 3 மார்க் கொஸ்டினை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின் கண்டிப்பாக எழுதணும். அதில் வந்து பணிகளின் பல்வேறு இயல்புகள் யாவை, மனித விருப்பங்களின் இயல்புகளை கூறுக, மொத்த பயன்பாட்டிற்கும் இறுதிநிலை பயன்பாட்டுக்கும் உள்ள உறவை விளக்குக, நுகர்வோர் எச்சத்திற்கும் மார்சலின் இலக்கணம் தருக, அளிப்பு நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை, தொழில் முனைவோரின் பணிகள் யாவை, மொத்த சராசரி இறுதிநிலை உற்பத்திகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை கூறுக, காப்டக்லஸ் உற்பத்தி சார்பை விளக்குக, அங்காடியின் இயல்புகள் யாவை, நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடர் தாங்கும் லாப கோட்பாடு பற்றி குறிப்புரைக, வேளாண்மை பொருளாதாரம் பற்றி அம்பேத்கர் பொருளாதார கருத்துக்களை கூறுக, கிராம சர்வோதயம் சிறுகுறிப்பு வரைக, உலக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடுக, 91வது ஆண்டு தொழிற்கொள்கையின் ஏதேனும் 3 நோக்கங்களை குறிப்பிடுக, PQLI என்றால் என்ன, குளிர்பதன கிடங்கு என்றால் பற்றி எழுதுக, GST என்றால் என்ன, அதன் நன்மையாது. இது கண்டிப்பாக GST கேள்வி இந்த இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. SKC-யின் பண்புகளை கூறுக, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முத்ரா வங்கி நோக்கம் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டின் கனிவ வளங்கள் குறிப்போரைக, தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சுகாதாரத்துறையின் தமிழ்நாட்டின் செயல்திறனை விளக்குக, கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட நேர்கோட்டு சார்பட தீர்வுகள் அந்த சம்மை எழுதிக்கங்க. MSXL செயல்படுத்தி உள்ள நிலைகளை விளக்குக. மொத்தம் 26 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 3 மார்க்கில் இந்த 26ல் கண்டிப்பாக 7 கொஸ்டின் வரும். எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே படிச்சுக்கோங்க. 11வகுப்பு எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் பார்க்குறோம். 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7 கொஸ்டின் எழுதணும். 7 கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். முதல் பாடத்தில் ஆரம்பித்து பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக, பொருளின் தன்மை மற்றும் எல்லை, இந்த ரெண்டில் ஒரு கேள்வி கண்டிப்பாக எப்போவுமே கேட்பாங்க. இல்லை மேக்ஸிமம் வந்து இலக்கணங்களை அதிகமாக கேட்பான், அப்படி இல்லைனா தன்மை எல்லை கேட்பான். தேவை விதி மற்றும் அதன் வரி விதி விலக்குகளை விவரி, குறைந்த செல் பயன்பாட்டு விதி, இந்த ரெண்டுலையும் ஒன்று கேட்கறதுக்கு எப்பவும் வாய்ப்பு உண்டு. சமளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்தின் விவரி, விகிதளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக,
முற்றுண்மை போட்டி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. அதை விட ரொம்ப முக்கியமான ரிகார்டோ. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரி. கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விவரி. ரெக்கார்டாக இருப்பார் இல்லை கீன்ஸ் இருப்பார், இந்த ரெண்டு ஒரு கேள்வி இருக்கும். காந்திய பொருளாதார கொள்கைகளை சுருக்கமாக எழுதுக. பொருளாதார முன்னேற்றில் சிறுதொழில் நிறுவனங்களின் பாங்கினை விவரி. வணிக வங்கிகள் தேசிய மயமாடலின் நோக்கங்களை விவரி. அது கண்டிப்பாக அந்த இடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பு பொருளாதார மன்றங்கள் நோக்கங்கள் பண்புகளை விளக்க. தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான ஆற்றல் வளம் அது கேட்கலாம். அல்லது தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையை கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளியல் துறையில் தகவல்நுட்ப நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நம்பர் 15, 16 இந்த ரெண்டு வரும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க பொண்ணு ஆதரவாக தந்துட்டுருங்க. மீண்டும் இது போல் நல்ல வழியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்பு தலைநன்.